ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்படின்னா இது ஒரு ஆர்ட் காலேஜ். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டே ரெண்டு காலேஜ் தான், ஒன்று சென்னை கும்பகோணம் இருக்குது, ரெண்டுமே கவர்மெண்ட் காலேஜ் தான். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே மிக பழமை வாய்ந்தது. 1850 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டிப்ளமோ கோர்ஸாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பெரிய லெவல் ஆர்ட் சம்மந்தமாக இருக்கிறதுனால இப்போ வந்து இதை வந்து டிகிரி கோர்ஸாக மாற்றிருக்காங்க. அதை வந்து பிஎஃப் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அதில் வந்து நம்ம எப்போதும் போகிற டிகிரி பண்ணுற மாதிரி மாஸ்டர் டிகிரி இருக்குது, அது வந்து எம்எஃப்ஏ. எம்எஃப்ஏனால் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். என்ன பார்த்திங்கன்னா பிஎஃப்லேயும் ஒரு 5 கோர்சஸ் இருக்குது, 5 இல்லை 6 கோர்சஸ் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செராமிக் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், பிரிண்ட் மேக்கிங், இது மாதிரி 6 கோர்சஸ் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை காலேஜ். சென்னை காலேஜ் அவுட் வந்து இப்படி தான் இருக்கும். சென்னை காலேஜ் நான் போயிருக்கேன். சென்னை காலேஜ் வந்து பார்க்க வந்து பழசுன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதை சொல்லுவோம், 1815. ஆனால் அப்படி இருக்காது, உள்ளே போனீங்கன்னா நியூ அப்டேட் மாதிரி சூப்பராக தான் இருக்கும். இதில் சென்னையில் வந்து நிறைய கோர்ஸ் இருக்குது, ஒரு சென்னையில் வந்து 6 கோர்சஸ் இருக்குது, சூப்பராகவும் இருக்கும். கும்பகோணம் காலேஜ் வந்து நான் போனது கிடையாது, ஸோ எனக்கு தெரியாது. ஆனால் காலேஜ் அவுட் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கிட்டிங்களா? அவங்களுக்கு வந்து பிஎஃப்ஏன்னு ஒரு 6 கோர்ஸ் சொன்னேன். அந்த 6 கோர்ஸஸும் என்னென்ன எப்படி இருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் டிசைன். செராமிக் டிசைன்னா இந்த நம்ம ஹோம்மேட் திங்ஸுக்கு வந்து டிசைனிங் பண்ணுறது, அது மாதிரி உள்ளது தான் செராமிக் டிசைன். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைன். டெக்ஸ்டைல் டிசைன்னா நம்ம போடுற ஷர்ட் பேண்ட்ஸு அது மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே டிசைனிங் பண்ணுறது தான் டெக்ஸ்டைல் டிசைன். மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன். விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் என்னென்னா, நம்ம வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவோம்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து லோகோ பண்ணுறது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, பிக்சர்ஸ்லாம் வைக்கிறது, அதெல்லாம் வந்து விஸ்காம் டிசைனில் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்ததுன்னா பார்த்திங்கனால அது வந்து பெயிண்டிங். பெயிண்டிங் என்ன, அந்த நார்மலாக பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணுறது தான், வாட்டர்கள் எப்படி பண்ணுறது அது மாதிரி உள்ள வந்து, எப்போ நம்ம வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போய் அதை பார்த்து நம்ம ஃபோட்டோகிராஃபிக் எடுத்து அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்சர். ஸ்கல்ப்சர் என்னென்னா அந்த வுட்டு வேஸ்ட்டாக பண்ணுறது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி எப்படி அதில் வந்து இது பண்ணலாம், ஒரு சில பண்ணலாம். லாஸ்ட் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மேக்கிங். பிரிண்ட் மேக்கிங்னா நம்ம வந்து இந்த விண்டோஸ் டோர்லாம் இப்போ வந்து புது வீட்டுக்கெலாம் போடுவாங்களே, அதில் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாஸில். இது வந்து இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் தான், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறது, அது மாதிரி இதில் நிறைய வேல்யூ இருக்குது இதிலலாம். ஸோ லாஸ்ட் கோர்ஸ் இதுதான்.